தமிழகத்தில் எந்தவித தளர்வும் இல்லாத ஊரடங்கு இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. மருந்து கடைகள் தவிர அனைத்து கடைகளும் திறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உணவகங்களில் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஏற்கனவே 2 வாரங்களுக்கு சில தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. எனினும் கொரோனா பரவல் குறையாத நிலையில் 1 வார காலத்திற்கு எந்தவொரு தளர்வும் இன்றி முழுமையாக ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது இன்று காலை முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன்படி மளிகை மற்றும் காய்கறி கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் மருந்தகங்கள், நாட்டு மருந்து கடைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பால் விநியோகம், குடிநீர் மற்றும் தினசரி நாளிதழ்களை விநியோகிக்க தடையில்லை. பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் சென்னையில் தோட்டக்கலைத்துறை மூலமாகவும் மற்ற மாவட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்தும் வாகனங்கள் மூலமாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மின்னணு சேவை நிறுவனங்கள் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படலாம். உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையும், நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரையும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. இந்த நேரங்களில் உணவுப் பொருட்களை மின் வணிக நிறுவனங்கள் விநியோகம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நிலையங்கள், ஏடிஎம் மற்றும் அதற்கான சேவைகள் அனுமதிக்கப்படும். வேளாண் விளைபொருட்கள் மற்றும் இடுபொருட்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. சரக்கு வாகனங்கள் செல்லவும் அத்தியாவசியப் பொருட்களை கொண்டு செல்லவும் அனுமதிக்கப்படுகிறது. உரிய மருத்துவ காரணங்கள் மற்றும் இறப்புகளுக்காக மட்டும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல அனுமதிக்கப்படுகிறது. மருத்துவ காரணங்களுக்காக மாவட்டத்திற்குள் பயணிக்க இ பதிவு தேவையில்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது.